சீதா பிராட்டி எப்படி இருக்கிறா? அசோகவனம். அந்த அசோகவனத்தின் கீழ் அவள் அணிந்திருக்கிற ஆடை அவள் விடுகிற கண்ணீரால் நனைகிறது. எம்பெருமானை பற்றிய நினைப்பால் அது உலர்ந்து விடுகிறது. அவ தூங்கி அறியலை. நான்கு திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். எந்த திசையிலிருந்தாவது அவன் வந்து விட மாட்டானா? சுருதி நாயகன் வரும் வரும் என்று மாதிரம் அனைத்தும் அளந்த கண்ணாள் என்று கம்பர் சொல்லுவார். நான்கு திசைகளிலும் இருந்து எங்காவது வருவானா? வரல. இப்போ அனுமன் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு கடைசியாக எங்கே வருகிறார்? அசோகவனத்துக்கு. அசோகவனத்தில் ஒரு சிறிய வானரமாக அம்மா உட்கார்ந்துருக்கிற அந்த மரத்துக்கு மேலே தான் உட்கார்ந்து கீழே பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்லிட்டார், இவ யார் தெரியுமா? மகாலட்சுமி. இவா மகாலட்சுமி என்பதால் ராமன் மகாவிஷ்ணு தான். ராமன் மகாவிஷ்ணு என்கிற தகுதியே சீதையை பார்த்த பிறகுதான் ஆஞ்சநேயன் முழுக்க உறுதி பண்ணுகிறார் இல்லையா. மூவகை உலகையும் முறையின் நீக்கிய பாவி தன் உயிர் கொள்வான் இழைத்த பண்பதால் ஆவதே. அரவணை நீங்கிய தேவனே அவன். அரவணைன்னா ஆதிசேஷன், அரவு பாம்பு. பாம்பின் மீது துயில் கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் அவன். இவள் யார் தெரியுமா? கமல செல்வியே. இந்த ஏ என்பது தமிழில் தேத்தையகாரம்னு அர்த்தம்யா. அவன் செய்தான் அப்படின்னா செய்யாமலும் இருக்கலாம். அவனே செய்தான்னா வேற யாரும் இல்லை, அவன்தான். அதே மாதிரி கம்பர் என்ன ஒரு எழுத்து போடுறார் பார்த்தீங்களா? இது வேற யாரும் இல்லை, இவன் யார் தெரியுமா? அரவணை தீ நீங்கிய தேவன் அவன், இவள் கமல செல்வியே. கமலம்னா தாமரை. செந்தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி இவாதான். அம்மா எந்த கோலத்தில் இருக்கிறா? தலையெல்லாம் சிக்கு பிடித்து 10 மாதங்கள் குளிக்காத மேனி, அணிந்திருந்த ஒற்றை ஆடை, கண்ணீரால் நனைந்து நனைந்து இருந்த நிலை, பட்டினியினால் வாடி போய் வெளிரியிருக்கிற உடல். அந்த கோலத்தில் இருந்த அன்னையை பார்த்ததுமே ஆஞ்சநேயன் கண்டுகொள்ளுகிறான் என்று சொன்னால் அவன் எத்தகைய ஞானியாக இருக்கணும்? மேலே இருக்கிறான். அப்போதான் அனுமன் அந்த ராவணன் வருகிறான். வந்தவன் சீதைக்கு காலில் விழுந்து வணங்கி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கிறான். மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுமனுக்கு நெஞ்சமெல்லாம் துடிக்கிறது. தன்னை அடக்கி கொண்டு நடப்பதை கவனித்து கொண்டிருக்கிறார். பிராட்டி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், உனக்கு அறிவே கிடையாதா? அறிவே கிடையாதா உனக்கு? அவனை பார்த்து கூட பேசலை. ஒரு புல்லை கிள்ளி போட்டு நீ எனக்கு புல்லுக்கு சமம் என்று பேசினால் யார் தெரியுமா? என் கணவன் என்னை சாதாரணமாக திருமணம் செய்யவில்லை. எவராலும் அசைக்க முடியாத சிவனுடைய வில்லை உடைத்து எரிந்து அந்த வலிமையை காட்டித்தான் என்னை திருமணம் செய்தார். உனக்கு தெரியுமா? அவன் அந்த சிவனுடைய வில்லை ஒடித்த போது 8 திக்கும் அதிர்ந்தன. அந்த ஓசை உனக்கும் கேட்டிருக்குமே. குன்று நீ எடுத்த நாடன் சேவடி கொழுந்தால் உன்னை வென்றவன் புறங்கள் மேவ தனி சுரம் சுரந்த மேறு என் துணை கணவன் ஆற்றற்கு உரநிலாது இற்று வீழ்ந்த அன்று உயர்ந்து எழுந்த ஓசை கேளுமம்மா. நீ அதை கேட்கலையா? 10 தலையும் சிதறி போய்விடும். மேலிருந்து பார்த்துட்டு இருக்கிற ஆஞ்சநேயனுடைய உள்ளமெல்லாம் பெருமிதம். அடாடாடா, இதுவல்லவா வீரம்! இந்த காட்சியை பார்க்கறதுக்கு ராமபிரானுக்கு கொடுத்து வைக்கலையே. ஏனென்றால் கம்பன் சொல்வான், சீதை எப்போது பேரழகாக இருந்தால் தெரியுமா? கன்னிமாடத்தில் நின்று எம்பெருமானை பார்த்த போதல்ல, எம்பெருமானுடைய இடப்பக்கம் மணப்பெண்ணாக தலைகுனிந்து நின்றாளே அப்போது அல்ல. அவள் திருமகளாக வாழ்க்கையை தொடங்குவதற்கு அயோத்தி அரண்மனையில் காலெடுத்து வைத்தாளே அப்போது அல்ல. எப்போது அவள் பேரழகோடு பொலிகிறாள் தெரியுமா? இந்த ராவணனை பார்த்து துரும்பென தூக்கி எறிந்து தான் யார் என்பதை, ஜனகனுடைய மகள் என்பதை நிரூபித்து காட்டி, ராமனுடைய தர்மபத்தினி என்பதை நிலைநாட்டி காட்டினாள் அல்லவா? இப்போதுதான் இவள் பேரழகோடு பொலிகிறாள். இதை காண்பதற்கு எங்க ராமனுக்கு கொடுத்து வைக்கவில்லையேன்? அவன் நோற்றிலன். அதை காணுகிற பெருமை ஆஞ்சநேய மூர்த்தி ஒருவருக்கு தான் கிடைத்தது. ராவணன் போயிடுறான், வேற வழி இல்லாமல் இப்போ சீதை நினைக்கிறா, இனி வாழ்ந்து என்ன பயன்? என் தலைவனை காணவில்லை, தற்கொலை செய்ய நினைத்து கொண்டு ஒரு குறுக்கத்தி செடி அருகே போகிற போது தான் ஆஞ்சநேயன் ஓடி போகிறான். அவன் அம்மா தான், ஆனால் அவ கையை தொடுவதற்கு அவனால் முடியலை. அவன் கரங்கூப்பி சொன்னான், அம்மா நான் யார் தெரியுமா?
ராம் 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 என்று எந்த மந்திரம் எல்லா நன்மையும் தருமோ அந்த மந்திரத்தை சொல்லுகிறான். பெருமாட்டி திரும்பி பார்க்கிறார், இவ்வளவு நாளும் காதில் விழாத அந்த அமுத சொல், என் கணவனின் திருநாமம் என் காதில் விழுகிறதே, யார் என்று பார்த்தா ஒரு சின்ன வானரம் கைகூப்பி கொண்டு நிற்கிறது. அதன் கண்களிலிருந்து தாரதாரையாக கண்ணீர். அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் சந்தேகம், ஒருவேளை இவன் ஒரு அரக்கனாக இருந்தா என்ன? இப்போ அவள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. ஒரு அரக்கன் தானே மானாவன் தான். ஒரு அரக்கன் மானாக வந்தால் வானரமாகவும் வரலாம் அல்லவா? ஆனால் இவன் அப்படி அல்ல. ஏனென்றால் இவன் நல்லவன் என்பதை இவன் கண்கள் சொல்லுகின்றன. என்னை பார்த்ததும் இவன் அழுகிறானே, இந்த கண்கள் எனக்கு சொல்லுகின்றன இவன் தூயவன். அதுக்கு பிறகுதான் திரும்பி பார்த்து நீ யாருப்பான்னா. இப்படி ஒரு கேள்வி கேட்டால் சில பேர் என்னமா சொல்லுவாங்க, ஐயா யாருன்னா கேட்குறீங்க, நான் என்ன சாதாரணமான ஆளா, இப்படி பீடிக்கப்படாதவங்க உண்டா? இவன் சொன்னா, ஒன்றும் இல்லைம்மா, நான் உன் கணவனுடைய வேலைக்காரன். சீதா பிராட்டி இவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. ஒரே ஒரு கேள்வி கேட்டா, நீ ராமனுடைய தூதன்கிறத நம்புறேப்பா. இந்த பாவி விமானத்தில் வைத்து தான் என்னை தூக்கிட்டு வந்தான், நீ எப்படிப்பா இந்த கடலை கடந்த? என்ன சின்ன வடிவத்தில் தானே இருக்கிறார். இப்போ மறுபடியும் தன்னை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம். நான் யார் தெரியுமா அம்மா? வாயு புத்திரன் இல்லை, நினைச்சா கடந்துட மாட்டேன். சில பேர் பேசுகிற போதே நான் பேச மாட்டாங்க, இது நம்ம காரு, இந்த ராயல் வீ தான். சில பேரை பார்த்துருக்கீங்களா, தன்னை பற்றியே பேசி நம்ம ஓச்சிருவாங்க. இல்லைங்க, ஒருவரை பற்றி அடுத்தவர் பேச வேண்டுமே தவிர தான் பேசக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம அறிவுக்கு இதெல்லாம் சாதாரணங்க. மறந்து விடாதீர்கள், நான் அறிவாளி என்று சொல்வதற்கு நிறைய முட்டாள்தனம் வேண்டும். நான் ஒன்றும் தெரியாத முட்டாள் என்று சொல்வதற்கு நிறைய அறிவு வேண்டும் இல்லையா? இதுக்கு மேலே இதை ரொம்ப சொல்லக்கூடாது. நீங்கள் சில பேர் படுத்துகிற பாட்டை பார்த்தா, அதுவும் நம்ம தமிழ்நாடு இருக்கே, சில போஸ்டர்கள் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, வாழும் மகாத்மாவே. எங்கள் கோட்ஸே எவ்வளவோ தேவையில்லை, ஒரே அடியாக கொண்டா. நீங்கள் ஏன் யாரோட ஒப்பிடுதுன்னு தெரியாதா? இப்போ நான் பார்த்தேங்க, சொல்ல வேண்டியதுதாங்க. தனி மனித இராணுவமே, பாகிஸ்தான் யுத்தம் வரும்போது தனி மனித இராணுவத்தை நிறுத்தி பார்க்கறது புகழான்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு கணக்கு வழக்கு கிடையாதா ஐயா? சரி, அப்படி புகழ்கிற போது புகழாதேன்னாவது சொல்லக்கூடாதா? சில பேர் அதையே கேட்டு ரசித்து, இவ்வளவுதானா என்ன சொல்லுங்கிறது பார்க்குற ஒரு 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 அநியாயம் நடக்குது பாருங்கள். தகுதிக்கு மேல் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனை வீழ்த்துகிற அம்புகள் என்பதை யாரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்கணும். இல்லை, அப்படி சொல்வதற்கு அனுமதிக்கவே கூடாது. நேரு பிரான் இந்தியாவினுடைய பிரதமராக பதவியேற்றார். முதல் பேட்டி யாருக்கு தெரியுமா? பிபிசிக்கு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் உங்களை முதல்ல பேட்டி காணணும். அந்த பேட்டியாளர் கேட்டார், நீங்கள் நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நாட்டினுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் இல்லையா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், இந்த பெருமை இனி யாருக்கும் கிடைக்க போகிறதில்லை, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா? ஆமாம், மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. ஆனால் நேரு பிரான் என்ன சொன்னார் தெரியுமா? தயவு செய்து என்னை இந்தியாவினுடைய பிரதமர் என்று சொல்லாதீர்கள், என்னை பொறுத்தவரையில் நான் இந்தியாவினுடைய முதல் வேலைக்காரன், ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் சர்வன்ட் ஆஃப் இந்தியான்னார். அவன் திருப்பி கேட்டான், அப்போ உங்கள் பெருமை எனக்கு பெருமை என்று நீங்கள் நினைத்தால், நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது பேராசிரியர் ஹெரால்டு லஸ்கி இடத்தில் படித்தேன். பேராசிரியர் ஹெரால்டு லஸ்கியின் மாணவன் என்பதுதான் என் வாழ்நாள் முழுக்க எனக்கு இருக்கக்கூடிய பெருமையினர் இல்லையா? சொன்னவர் யார் தெரியுமா? 23 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் எங்கேயாவது டாக்டர் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழகப்ப செட்டியார்னு ஒரு வள்ளல், வாழ்ந்த வீட்டையே கொடுத்தவர், ஒரு வறண்ட பூமியை கலைமகள் பூமியாக இன்றைக்கி காரக்குடியை மாற்றினவர், பல்கலைக்கழகமே வந்து விட்டது. அவர் பணம் போட்டு கொடுத்த கல்லூரி தானே, வள்ளல் அழகப்ப செட்டியார்னு போடலாம்ல. அந்த முதல்வர் கேட்டார்,
ஐயா எப்படி பேர் வைக்கணும்னார். அழகப்பா கல்லூரின்னு வைன்னார். வள்ளல் அழகப்பர்னு போடலாமேன்னார். அழகப்பர் சிரித்து கொண்டே சொன்னார், கிரேட் மென் நீட் நோ ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். உண்மையிலேயே பெரிய மனிதர்கள் பெயருக்கு முன்னும் பெயருக்கு பின்னும் எந்த ஒட்டையும் விரும்ப மாட்டார்கள். இன்றைக்கும் வெறும் அழகப்பா கல்லூரி தாங்க. அண்ணாமலை செட்டியார் பணம் போட்டு உருவானது தானே அண்ணாமலை பல்கலைக்கழகம். அவருக்கு அரசாங்கமே கொடுத்தப்பட்டோம் ராஜா. ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் பல்கலைக்கழகம்னா யாராவது தடுக்க போகிறாங்களா? இப்போ நீங்கள் இப்போ ஐயா மாதிரி ஆட்களுக்கு தெரியும், சில ஆட்களுக்கு சில பட்டத்தை விட்டுட்டாலேயே விழாவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. எப்படி விடலாம்? அந்த பட்டம் யாருங்க கொடுத்தாருன்னாரு. எங்கள் மாமனாரும் அச்சாரும் கொடுத்தது தாங்க. இல்லையா, எளிமை அதை விட சிறந்தது வேறு கிடையாது. கோட்டும் சூட்டும் போட்டு கொண்டிருந்த காந்து ஆனால் ஒரு ஏழை விவசாயியைப் போல ஒற்றையாடை உடுத்தி கொண்டிருந்த மகாத்மாவைத்தான் பாரதம் தேசத்தந்தையாக நினைவில் வைத்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. ராமாயணத்தில் ராமபிரானுக்கு விஸ்வரூபம் கிடையாது, ஆஞ்சநேயனுக்கு தான். பாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் விஸ்வரூபம். பகவான் எடுத்த விஸ்வரூபத்தை பகவான் தன் அடியவனுக்கு கொடுத்தான். விஸ்வரூபம் என்பது ஆண்டவனுக்குரியது, ஆனால் அவன் தொண்டனுக்கு அந்த பேற்றை கொடுத்த வள்ளலுக்கு பெயர்தான் ராமன் என்கிற கருணாகர வள்ளல். அதை பார்த்த உடனே சீதையே இந்த உருவத்தை பார்த்து வணங்கினாளாம். அப்பா என்னாலேயே இவ்வளவு பெரிய உருவத்தை பார்க்க முடியலை, நீ மறுபடியும் நீ சின்னவனாக வந்துடணும் அப்படின்ன உடனே அந்த கணையாளியை கையில் கொடுக்கிறார். சீதைக்கு போன உயிர் திரும்பி வந்தது. எம்பெருமானை நீ என்னோடு கொண்டு சேர்த்து விட்டாய் மகனே, நான் உன்னை வாழ்த்துகிறேன். கம்பன் சக்கரவர்த்திங்க, கவி சக்கரவர்த்தி. சில வார்த்தைகள் அவரால் தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஐயா பெரியவர், இப்போ உங்ககிட்ட வந்து ஒருவர் ஒரு பெண் குழந்தை 21 வயதில் உங்கள் காலில் வந்து விழுந்தால் நீங்கள் எப்படி வாழ்த்துவீங்க? சீக்கிரத்திலேயே திருமணமாகி நல்லா இருக்கணும்மா, அப்படித்தானையா வாழ்த்துவீங்க? ஏன்னா இப்போது அதுக்கு தேவை. திருமணமான தம்பதியர் வந்து காலில் விழுந்து வாழுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த கிருஷ்ணனை போல ஒரு அழகான குழந்தை சீக்கிரமே உங்களுக்கு பிறக்கட்டும், அப்படித்தானே? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு 6 வயசு பையன் தாத்தா காலில் வந்து வணங்கினா என்ன சொல்லுவாங்க? அடுத்த மாதமே உனக்கு கல்யாணம் ஆகட்டுப்பான்னா வாழ்த்துவாங்க? இல்லை, உனக்கு நல்ல கல்வி, நீ உயர்ந்த கல்வி பெறுவாயாக, எது இல்லையோ அது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தணும். இப்போ ஆஞ்சநேயன் காலில் விழுகிற போது, ஆஞ்சநேயனை வாழ்த்துகிற போது அம்மா எப்படி வாழ்த்தணும்? மகனே உனக்கு பெருவீரம் வருவதாக, அப்படின்னா இதுவரை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? உனக்கு ஞானமும் அறிவாற்றலும் வருவதாக, இதுவரை குறவாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் எப்படி வாழ்த்துனா தெரியுமா? பாளிய பனைத்தோல் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த பாளிய வள்ளலேயான் மறிவிலா மனத்தேள் எண்ணின் ஊழிவோர் பகலாவோதும் ஆண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் வீ உற்ற ஞான்றும் இன்று என இருத்தி என்றாள். அப்பா இந்த உலகங்களே அழிந்து போனாலும் ஏழு உலகங்களும் இல்லாமல் போனாலும் நீ எப்படி இருப்பாய் தெரியுமா? நான் மறிவில்லாத மாசற்ற மனத்தை உடையவளாக இருந்தால் உன்னை வாழ்த்துகிறேன். இப்போது நீ எப்படி எல்லா நற்குணங்களாலும் நிரம்ப பெற்றவனாக இருக்கிறாயோ அப்படியே இரு. என்ன வாழ்த்துங்க இது? இதுக்கு இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, இன்று என இருன்னா சிரஞ்சீவியா இரு, நீ அது சாதாரணம். ஆனா சரியான பொருள் எது தெரியுமா? இப்போது நீ எப்படி எல்லா குணங்களாலும் பரிபூரணனாக இருக்கிறாயோ அப்படி இன்று என இருத்தி என்றாள். இதுலதாங்க கவி சக்கரவர்த்தி தான் யார் என்பதை காட்டுகிறார். கற்றது கைமண்ணளவு நாம தான் சொன்னோம். அப்படி சொன்ன தமிழர்கள் தான் என்ன சொன்னாங்க தெரியுமா? கல்வியில் பெரியவன் கம்பன்னாங்க. கற்றது கைமண்ணளவு என்று சொன்ன நாம் தான் கல்வியில் பெரியவன் கம்பன்னு சொன்னா ஏதாவது காரணம் இருக்கணுமா இல்லையா? இல்லையா, படிக்கணும், மற்றவங்களிருந்து கற்றுக்கொள்ளணும். இப்போ நான் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ஐயா. இப்போ இந்த ஆசிரியர்களாக இருக்கிறது என்பதே கொஞ்சம் ரசித்து பார்த்தா இது ஒரு அற்புதமான பணி, தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன் தெரியுமா? இங்கே ஆசிரியர்கள் இருக்கலாம், இப்போ நான் ஆசிரியங்கனால உண்மையாக பெருமை தான் ஐயா. ஆசிரியர்கள் கார் பங்களா வாங்க முடியாது, ஆனால் அதுக்கு மேலே உள்ளதை வாங்கலாம். இப்போது ஒரு அரசியல் ஒரு அமைச்சரோ
அல்லது இப்போது இந்த மாவட்ட சில ஓர் வருகிற போது நீங்கள் வணக்கம்னு சொல்லுவீங்க எழுந்து நின்று மனசுக்குள்ளே, ஆமாம் போன மாதம்தான் 25,000 ரூபா இந்த ஆளுக்கு அழுதுருக்கிறேன், ஐயா வாங்க 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 வாங்க. அந்த வணக்கம் உண்மையான வணக்கமா, மனசிலிருந்து வர்றதா? அதே சமயத்தில் நமக்கு 1வது வகுப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியர் நைந்து போன வேட்டியோடும் பழைய குடையோடும் தெருவில் வருகிற போது வணக்கம் என்று சொல்லுகிறோமே, அது இதயபூர்வமாக வருகிற வணக்கம் இல்லையா ஐயா? அது நமக்கு ஒரு ஆளுக்கு தானே. ஆனால் ஆசிரியன் மாணவர்களிருந்து கற்றுக்கணுங்க. நான் உண்மையாக சொல்கிறோம்மா, எனக்கு ஒரு காலத்தில் ரொம்ப கோபம் வரும். என் மனைவி சொல்லுவோம், உங்கள் கோபத்தை எல்லாம் காலேஜில் வச்சுக்குங்க, என்னவோ அங்கே மட்டும் கேட்குறது மாதிரி, அங்கேயும் யாரும் கேட்குறது இல்லை. ஆனால் நான் எப்போ ஆசிரியனான பிறகு கோபம் எல்லாம் போயிட்டுது, போக வைத்தவன் மாணவன் தான். ஒரு எம்ஏ வகுப்பு எனக்கு கோபம் வந்தால் நான் ரொம்ப பயன்படுத்துகிற வார்த்தை அறிவு இருக்கா, இப்போ நான் சொல்கிறதே இல்லைங்க. ஒரு நாள் எம்ஏ வகுப்பு, அதுவும் இலக்கணம், நான் ரொம்ப சிரமப்பட்டு நடத்தி நல்லா நடத்துகிறதா நான் நினைக்கிறேன், அவன் நினைக்கிறான் எப்படிங்கிறது அவனுக்கு இல்லவா தெரியணும். ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறான், எனக்கு கொஞ்சம் எரிச்சல், ராஜேந்திரன் எழுந்துரு, கைலாஷ் எழுந்துரு, என்னடா பேசுனீங்க? இந்த கைலாஷ்ன பையன் ரொம்ப பணிவா, தெரியாமல் பேசிட்டேன் ஐயா, இனி பேச மாட்டேன். சில பேர் நம்மையே குழப்பிடுவான், ஏண்டா பேசுனீங்கன்னா, நியாயமாக நடந்துக்குங்க சார், இவ்வளவு நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது சொன்னேனா? நமக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆக்கிடுவான். ராஜேந்திரன் என்னடா பேசுனா, ஒன்றும் இல்லை, டேய் ஒன்றும் இல்லாமல் பேசுனா அவன் பைத்தியம், நீ பைத்தியமாடா, அறிவு இருக்கா உட்கார்ன்னு. அவன் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு உட்கார்ந்தான். பையன் முணுமுணுக்கிறான்னா ஏதோ செய்தி இருக்குன்னு அர்த்தம். வகுப்பு முடிஞ்சதும் கூப்பிட்டேன், ராஜேந்திரா அங்கே வா. என்னமோ முணுமுணுத்தியே என்னப்பான்னா, வேண்டாம் சார், சொன்னால் ரொம்ப சங்கடப்படுவீங்கன்னா. நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் ஆச்சு, நான் அந்த சங்கடப்படுறதையெல்லாம் விட்டுட்டேன், சும்மா சொல்லுன்னு. அப்போ நம்ம கேன்டீனில் உட்காந்து பேசுவோமே சார்னா, உண்மையிலேயே எங்கள் கல்லூரி கேன்டீன் ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே போய் டபுள் ஸ்வீட், 2 ஸ்வீட்டு, பப்ஸு, கேக்கு, என் செலவில் இவ்வளவும் சாப்பிட்டான். என்னப்பா ராஜேந்திரா, காஃபியா டீயான்னு. சும்மா இருங்க சார், காஃபி டீயெல்லாம் உடம்புக்கு கேடு, நீங்கள் குடிங்க, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன்னிட்டான். சாப்பிட்டு முடித்து ஒரு வேப்ப மர நிழலில் வந்து சொல்கிறான், நீங்கள் வேண்டியவங்க ஆயிட்டீங்க, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு மாணவனை பார்த்து அறிவு இருக்கான்னு மட்டும் கேட்காதீங்க சார்னா. இப்போ நான் மாணவன் ஆயிட்டேன், ஏன் பாடினேன், ஒன்றும் இல்லை, நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ரங்கநாதன் உங்கள் நண்பர் தானே, ஆமாம், நீங்கள் அவர்கிட்ட போய் ரங்கநாதன் ஒரு 100 ரூபாய் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், உங்ககிட்ட இல்லாமல் கேட்குறீங்கன்னு அர்த்தம். இதுதாங்க செயலாம் ஆடியன்ஸ், நான் முடிக்கவே இல்லைங்களே இல்லையா? என்னை பார்த்து அறிவு இருக்கா, நான் கும்பிட்டுட்டேன், தயவு செய்து இந்த வாக்கியத்தை முடிக்காத, இனிமேல் நான் உங்ககிட்ட மட்டுமில்லை யாரிடத்துலையும் அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டேன்னு. அவன் போகும்போது என் தோளில் தட்டிட்டு போறான், வெரி குட் சார், கீப் இட் அப். நான் உண்மையா சொல்றேங்க, அன்றைக்கு அந்த அறிவு இருக்கான்னு கேட்கறத விட்டவன் தான், இப்போ அறிவுன்னு சொன்னாலே எனக்கு ராஜேந்திரன் ஞாபகத்துக்கு வந்துடுறான். என்ன மாதிரி மாணவர்கள் கூர்மையா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, யாரிடம் இருந்து நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டியதுதானங்க. சரி, இப்போ தான் யார் என்ற அறிவினுடைய உச்சம் கம்பன், அந்த அறிவின் எல்லையில் நின்று பிராட்டி வாழ்த்துவதாக சொன்னான், நீ இன்று போல் இரு. இப்போ வந்தவர் சும்மா போகக்கூடாது, அதனால என்ன செய்கிறார், தான் வந்தேன் என்ற அடையாளத்தை காட்டுவதற்காக, அன்னையே நான் எம்பெருமானிடத்தில் செல்லுகிறேன், வருவான், நீ விடுதலை பெறுவாய். பிராட்டி சொல்லுகிறார், மகனே, எப்போது நான் உன்னை சந்தித்தேனோ அப்போதே என்னுடைய கவலைகள் தீர்ந்தன. அதனால தான் ஆஞ்சநேய பெருமானை உண்மையாக வழிபட்டால் அனைத்து கவலைகளையும் ஆற்றுகின்ற அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயன். ஏனென்றால் உலகத்தின் தாயாகிய பிராட்டியின் கண்ணீரை துடைத்தவனே அவன் இல்லையா? எல்லோருடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டிய எம்பெருமாட்டியின் கண்களிலிருந்து வந்த கண்ணீரையே துடைத்த பெருமைக்குரியவன் ஆஞ்சநேய பெருமான். அவனை முழுமையாக நினைத்து வழிபட்டால் எல்லாவற்றையும் துடைக்கின்ற அந்த துன்பங்களை தூக்கி எறிகிற பேராற்றல் எம்பெருமானுக்கு முழுமையாக உண்டு. நம்பியவர்களுக்கு தெரியும், இந்த ஒரு கணித மேதையே தெரியும் இல்லையா, அவருக்கு பல கணிதத்தினுடைய விடை இருக்கிறதே கனவுல தான் வருமா,
தீர்க்க முடியாத உலகத்தில் தீர்க்க முடியாத மிகப்பெரிய சிக்கல் வாய்ந்த ஏழு கணிதங்கள், அந்த ஏழுக்கும் விடை கண்ட ஒரே கணிதமேதை நம் நாட்டு ராமானுஜம். அது எப்போ அவருக்கு அந்த ஆன்சர் கிடைச்சது தெரியுமா? தூக்கத்தில், கனவுல. அந்த கனவு முடிஞ்சதும் கிடுகிடுகிடுகிடுன்னு அந்த விடைகளை எழுதிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுவாராம். அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய ஞானத்தால் வந்ததல்ல, நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன், எனக்கு மிகப்பெரிய ஞாபக சக்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அது ஐயன் மாருதி எனக்கு தந்த பிச்சை. இந்த விடைகளுடைய எல்லாம் எப்படி கிடைத்தன தெரியுமா? அவன் அருளால் கிடைத்தது. வாழ்க்கை வரலாற்றில் அவர் மனம் திறந்து சொல்லுகிறார், வணங்கி அனுபவித்தவர்கள் அதை உணர்வார்கள். சரி, இப்போ தான் யார் என்பதை காட்டணும். அங்கு இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை உடைத்து எரிகிறார் தன்னை உணர்த்துவதற்காக. இந்திரஜித்து பிரம்மாசுத்திர போடுறான், அவர் நினைச்சா எல்லாவற்றையும் உடைத்து எறிவார். வேண்டுமென்றே கட்டுப்பட்டு ராவணனுடைய அவையில் போய் நிற்கிறார். ஒவ்வொன்றுக்கும் காலம் உண்டு. பக்குவப்படாதவர்களுக்கு முன்னால் என்ன சொன்னாலும் புரியாது. பக்குவம் வந்த பிறகு ஐயோ இதை இழந்து விட்டோமே என்று சொன்னவர்கள் உண்டு. அந்த பக்குவத்துக்கு முன்னால் புரியவே புரியாதுங்க, புரியாது. நான் யாரையும் குறைச்சி சொல்லலையா, தயவு செய்து சில சொற்களுக்கு பொருள் நம்ம சரியாக சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் கடவுள் இல்லை என்று சொன்னால் அது பகுத்தறிவு என்று ஒரு தவறான எண்ணம் வந்திருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்வதல்ல பகுத்தறிவு, கடவுள் இருக்கிறார் என்று பகுத்து அறிந்து சொல்வது தான் பகுத்தறிவு.